லேசர் வெஜினல் டைட்டனிங் பண்ண உடனே ரிசல்ட் எப்போ மேம் கிடைக்கும் அப்படின்னாங்க. பீரியட்ஸ் டைமில் லேசர் வெஜினல் டைட்டனிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யூஸ்வலி சர்ஜிக்கலாக நீங்கள் பண்ணும்போது யூஸ்வலி த ஃபாஸ்டஸ்ட் வே எந்த ஒரு ப்ரொசீஜருக்குமே நம்ம ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வந்து எப்போ சர்ஜரி முடிக்கிறோமோ உங்களுக்கு அப்போவே வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் அண்ட் ஆல்சோ நான் சர்ஜிக்கல் லேசர் முறையில் வெஜினல் டைட்டனிங் பண்ணுறோம். அதில் சில டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் ஒன், லேசர் வெஜினல் டைட்டனிங் பண்ண உடனே ரிசல்ட் எப்போ மேம் கிடைக்கும் அப்படின்னாங்க. யூஸ்வலி லேசர் பண்ணும்போதே உங்களுக்கு டைட்டனிங் எஃபெக்ட் கிடைச்சிடும், பட் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, பெர்மனண்ட்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 3 to 4 weeks ஆகும். பட் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு இங்கே பண்ணவே உங்களுக்கு டைட்டனிங் எஃபெக்ட் கிடைக்கும். சர்ஜிக்கலாக நீங்கள் பண்ணும்போது யூஸ்வலி த ஃபாஸ்டஸ்ட் வே எந்த ஒரு ப்ரொசீஜருக்குமே நம்ம ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வந்து எப்போ சர்ஜரி முடிக்கிறோமோ உங்களுக்கு அப்போவே வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். பட் இந்த சர்ஜிக்கல்லையுமே உங்களோட வெஜினல் உங்களோட நம்ம எல்லா சூச்சர்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் ஹீல் ஆகி அதுவுமே ஒரு 3 to 4 weeks அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 3 to 4 weeks ஆகும், பட் இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் கிடைச்சிடும். ரெண்டாவது டவுட் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, பீரியட்ஸ் டைமில் லேசர் வெஜினல் டைட்டனிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யூஸ்வலி லேசர் வந்து ஒரு CO2 லேசராக இருக்கட்டும் இல்லாட்டி RFாக இருக்கட்டும், பீரியட்ஸ் டைமில் நம்ம வந்து ஒரு லேசர் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ பீரியட்ஸ் முடிச்சுட்டு ஒரு 5th day அப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்ன டவுட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, யூஸ்வலி லேசர் வெஜினல் டைட்டனிங் முடிச்சதுக்கப்புறமா இல்லாட்டி வெஜினல் டைட்டனிங் வெஜினோபிளாஸ்டி முடிச்சதுக்கப்புறம் எந்த டைமில் வந்து நம்ம நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியாக ரெசியூம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யூஸ்வலி ரேடியோ ஃப்ரீக்குவன்சி முறையில் நீங்கள் பண்ணும்போது யூஸ்வலி ஆன் த டே இல்லாட்டி நெக்ஸ்ட் டேவே வந்து நீங்கள் உங்களோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் உங்களோட செக்ஷுவல் லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் யூஸ்வலி வெஜினோபிளாஸ்டி பண்ணும் பட்சத்தில் ஒரு 6 to 8 weeks வந்து யூ ஹாவ் டு வெயிட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது, லேசர் வெஜினல் டைட்டனிங் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யூஸ்வலாக லேசர் வெஜினல் டைட்டனிங்கிறது உங்களுக்கே தெரியும், இது வாக் இன் அண்ட் வாக் அவுட் ப்ரொசீஜர். இது ஒரு கட்ஸ் இருக்காது, பெயின் எதுவுமே இருக்காது, அனஸ்தீஷியா எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம். உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அன்றைக்கிலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் யூஸ்வலி ஸ்விம்மிங் இந்த மாதிரியானதை வந்து நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்வோம். நீங்கள் ரெகுலராக பிளெயின் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டா போதும். இதுக்காக நீங்கள் ஸ்பெஷல் கேர் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு நீங்கள் நார்மலாக எப்போயும் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஹைஜீனாக நீங்கள் வாஷ் பண்ணுறது, யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணுறது, ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பண்ணால் போதும். பட் சர்ஜிக்கல் நீங்கள் வெஜினோபிளாஸ்டி பண்ணும்போது அந்த சூச்சர்ஸ் ஹீல் ஆகிற வரைக்கும் நாங்கள் அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி எந்த சர்ஜன் பண்ணுறாங்களோ அவங்க சில ப்ரோட்டோகால்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஹைஜீன் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ரொம்ப காமனாக கேட்டிருந்தீங்க, லேசர் வெஜினல் டைட்டனிங்லேயும் சர்ஜிக்கல் வெஜினல் டைட்டனிங்லேயும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.